ரொம்பவே காம்பாக்டான அதே சமயம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கேஜெட். இந்த வாட்ச் வந்து பேசிக்கா ஒரு யூனிசெக்ஸ் வாட்ச். ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம எந்த கேஜெட்டோட ரிவ்யூ பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ரொம்பவே காம்பாக்டான அதே சமயம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கேஜெட், அதாவது ஆப்பிள் ரீசெண்டாக லான்ச் பண்ண ஆப்பிள் வாட்ச் சீரியஸ் 6, அதோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முந்தின சீரியஸ் வாட்சோட இந்த சீரியஸில் நிறைய ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, அதை ஒவ்வொன்றா அந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வாட்ச் வந்து பேசிக்காக ஒரு யூனிசெக்ஸ் வாட்ச். இது வந்து ரெண்டு சைஸ் வேரியண்ட்டில் வருது. ஒன்று வந்து 40mm, இன்னொன்று வந்து 44mm. 40mm ஃபார் விமன் அண்ட் 44mm ஃபார் மென் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ரெட்டினா ஓஎல்இடி டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட டிஸ்பிளே வந்துட்டு ரொம்ப ஸ்டன்னிங்காக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வாட்சில் இருக்கிற டீட்டெயில்ஸை நம்மளால் லோ லைட்லேயும் சரி இல்லை டைரக்ட் சன்லைட்லேயும் சரி ரொம்ப கிறிஸ்ப் அண்ட் கிளியராக நம்மளால் வாசிக்க முடியும். இந்த ரெட்டினா டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணுற கலர்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு மொபைல் ஃபோன் ப்ரொடியூஸ் பண்ணுற கலர் மாதிரியே ரொம்ப கிறிஸ்ப் அண்ட் கிளியராக இருக்குது. அதுதான் இந்த வாட்சோட ஒரு பெரிய ஸ்பெஷல் ஃபீச்சரு. இந்த வாட்ச் ஃபேஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வாட்சில் இன்பில்டாக டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபேஸஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா இது வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ எனி டைம் டைம் பார்க்குறதுக்கு ரெடியாகவே இருக்கும். இந்த வாட்சோட ஸ்ட்ராப் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இந்த வாட்சில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க ஸ்ட்ராப் வந்து இதை வாங்கும் போது அவங்களே ப்ரொவைட் பண்ணுதான். இதே மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ராப்ஸ் வந்து ஆப்பிள் ஸ்டோர்லேயே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரியாக டிஃப்ரெண்ட் கலர்ஸில் நம்ம கஸ்டமைஸ் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா இதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதை ரிமூவ் பண்ணுறது அண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது கூட ரொம்பவே ஈஸி தான். யூஸ்வலாக ஐஃபோன் வாட்சஸில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸ் இதில் இருக்கும். உதாரணத்துக்கு கால் அட்டன் பண்ணுறது, மெசேஜ் நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்க்குறது, இந்த மாதிரியா. அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாகவும் இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது ஆக்சிமீட்டர். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த வாட்சில் ப்ரொவைட் பண்ணியிருக்கக்கூடிய ஆக்சிமீட்டர் ஃபீச்சர் பற்றி பார்க்கலாம். ஆக்சிமீட்டர்னால் என்ன அப்படின்னா, நம்ம பிளட்டில் கலந்துருக்கக்கூடிய ஆக்சிஜன் லெவலை இந்த வாட்ச் இண்டிகேட் பண்ணும். ஸோ இதை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னா, இந்த வாட்சில் ப்ரொவைட் பண்ணியிருக்க இந்த மெனு பட்டனை கிளிக் பண்ணி அதில் பிளட் ஆக்சிஜன் மெனுவை கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு 50 seconds டைமர் ஓடும். அந்த 15 seconds அப்புறம் இந்த சென்சார் நம்ம பிளட்டில் கலந்துருக்க ஆக்சிஜன் லெவலை நமக்கு இண்டிகேட் பண்ணி காமிச்சு நம்ம ஹெல்த்தை மானிட்டர் பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஃபீச்சர். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஃபீச்சர் என்னென்னா இசிஜி. இசிஜி இந்த வாட்ச் மூலிமா எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, மெனு பட்டனை கிளிக் பண்ணி அதில் இசிஜி மெனுவை நம்ம ஆக்சஸ் பண்ணணும். ஆக்சஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஏதாவது ஒரு ஃபிங்கரை இந்த க்ரௌன் பட்டன், அதாவது இந்த மெனு பட்டனில் ஒரு 30 seconds ரெஸ்ட் பண்ணணும். ரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வாட்சே வந்து நம்மளோட இசிஜி லெவலை நமக்கு ப்ரொஜெக்ட் பண்ணிடும். ஸோ ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிற பீப்புள், எல்டர்லி பீப்புளுக்கு இந்த ஃபீச்சர் வந்து ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்சில் ப்ரீதிங் ஆப்னு சொல்லி ஒரு ஃபீச்சர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபீச்சர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இதுக்குன்னு தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. ஆந்தி கோலையோ இல்லை ஒர்க் பண்ணும் போதோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரீதிங் ஆப்லேயே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு தேவையான கைட்லைன்ஸ் எல்லாமே அவங்களே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபிட்னஸ் கான்ஷியஸாக இருக்கிறவங்களுக்கு இதை விட ஒரு பெஸ்ட் வாட்ச் இருக்கவே இருக்காது. ஸோ இந்த வாட்சில் டெசிபிள் மீட்டர் கூட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த டெசிபிள் மீட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம என்விரான்மெண்ட் நடக்கக்கூடிய சவுண்ட்ஸ் வந்து கால்குலேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இந்த சவுண்ட் லெவல் வந்து எப்போ சேஃப் லெவலை தாண்டுதோ அப்போ இந்த டெசிபிள் மீட்டர் வந்து நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். அதாவது நீங்கள் இருக்கிற ஏரியா வந்து சவுண்ட் லெவல் அதிகமாக இருக்குது அப்படின்னு நமக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும். ஸோ இது வந்து இந்த வாட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஃபீச்சர். அது மட்டும் இல்லை, ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம், அதாவது இந்த வாட்ச் கட்டியிருக்கும் போது நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ண டைமை வச்சு நம்ம எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக ஹேண்ட் வாஷ் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு நோட்டிஃபிகேஷன் கூட இந்த வாட்ச் நமக்கு ப்ரொவைட் பண்ணுது. இந்த வாட்சில் ஹாப்டிக் வைப்ரேஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதாவது மெசேஜஸ்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்கட்டும், கால்ஸாக இருக்கட்டும், வரும்போது ஒரு ஹாப்டிக் வைப்ரேஷன் இந்த வாட்ச் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இந்த வைப்ரேஷன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப விகரஸாக இல்லை, அதே மாதிரி ரொம்ப லோவாகவோ இல்லை ரொம்ப ஃபீபிளாகவோ நம்ம டிரைவ் பண்ணும்போது மிஸ் பண்ணுற அளவுக்கோ இல்லை. ஸோ ஒரு கரெக்டான ஒரு மாடரேட்டான ஒரு சூப்பரான ஒரு வைப்ரேஷன் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஹாப்டிக் வைப்ரேஷனுங்கிற ஃபீச்சர் எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்ச ஒரு ஃபீச்சராக இருக்குது இந்த வாட்ச். இந்த வாட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கால்ஸ் வந்து நம்ம டைரெக்டாகவே பேசிக்கலாம், ஃபோன் எடுத்து தான் பேசணும் அப்படின்னு தேவையில்லை. ஸோ இந்த வாட்சிலே பார்த்தீங்கன்னா மைக் அண்ட் ஸ்பீக்கர் அவங்களே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம பேசுகிறது வந்து எந்த ஒரு எக்ஸ்டர்னல் நாய்ஸும் இல்லாமல் அடுத்த எண்டில் இருக்கிறவங்களுக்கு தெளிவாக கேட்கும். அந்த அளவுக்கு ஒரு எஃபிஷியண்டான மைக் அண்ட் ஸ்பீக்கர் தான் இந்த வாட்சில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்சோட பின்னாடி பார்த்துக்கிட்டிங்கன்னா 4 LED கிளஸ்டர்ஸ் கொண்ட சென்சார் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த சென்சார்ஸ் தான் வந்து நமக்கு பிளட் ஆக்சிஜன் லெவல், ஹார்ட் ரேட், இசிஜி இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுது. ஸோ இந்த சென்சார்ஸ் நமக்கு அக்யூரேட்டான டீட்டெயில்ஸ் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னா இதை நம்ம கையில் லூஸாக கட்டாமல் ஒரு ஸ்னக் ஃபிட்டாக கட்டணும். ஸோ இந்த வாட்சோட இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து 32 GB ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க.
அண்ட் ப்ராசஸர் வந்து S6 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வாட்சை வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஒயர்லெஸ் சார்ஜர் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு வந்து 1.5 hours 2 hours ஆகும். ஸோ ஃபுல் சார்ஜ் ஆனதுக்கப்புறம் 2 to 3 days வரைக்கும் அதோட சார்ஜ் வந்து லாஸ்ட் ஆகும். இந்த வாட்சில் வந்துட்டு ஆக்டிவ் ஸ்லீப் ட்ராக்கிங் ஃபீச்சர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதன் மூலயமா நம்ம வந்துட்டு நம்மளோட ஸ்லீப் எவ்வளோ எஃபிஷியண்டாக இருந்தது அப்படின்னு கால்குலேட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்ச் வந்து 50 meters வரைக்கும் கம்ப்ளீட்லி வாட்டர் ரெசிஸ்டன்ட். ஸோ நம்ம இதை வியர் பண்ணி ஸ்விம் பண்ணும் போதோ இல்லை வெளியே ரெயினில் போகும்போதோ இதை நனையதை பற்றி கவலையப்பட தேவையில்லை. ஸோ இந்த ஆப்பிள் சீரிஸ் 6 வாட்ச் வந்து எல்டர்லி பீப்புளாக இருக்கட்டும், ஆஃபீஸ் கோர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃபிட்னஸ் கான்சியஸ் உள்ள பீப்புளாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆப்பிள் வந்து எப்போவுமே அவங்க ப்ராடக்ட் வந்து ரொம்ப யூனிக்காக தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி இந்த வாட்சுமே வந்து ரொம்ப யூனிக்காக பேக் வித் ஃபீச்சர்ஸாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்பவே வந்து ஒரு சந்தோஷமான விஷயம். இதே மாதிரி இன்னொரு ஒரு கேஜெட் ரிவ்யூவில் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் குரு.